தமிழ் ஆரம்பிப்பாங்க, இங்கிலீஷ் ஆரம்பிப்பாங்க, அடுத்து மேக்ஸ் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த மூணு டிபார்ட்மெண்ட் தான் லேப் தேவை. சரியா? அப்படியே உட்கார வச்சு பிளாக் போர்டு மட்டும் இருந்தால் போதும், இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுமே நம்ம நடத்திடலாம். கடைசி வரைக்கும் ஈவன் பிஜி எம்ஃபில் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜ் கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு என்ன ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் தேவை. ஸ்டூடெண்ட்ஸ் பிளாக் போர்டு மட்டும் இருந்தால் போதும், தே கேன் ஏபிள் டு மேனேஜ் ஆல் த கோர்சஸ் ஆஃப் தமிழ் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ். ஃபிசிக்ஸ் எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னா ஒரு செட்டு வெளில போன ஆரம்பிப்பாங்க, ஒரு மூணு த்ரீ இயர்ஸ் கழிச்சு ஆரம்பிப்பாங்க. ஏன் ஃபிசிக்ஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அலைட் மேக்ஸ் தேவை. ஃபிசிக்ஸ் வந்து ஆப்டான ஒரு அலைன் அப்படின்னா மேக்ஸ் தான், வேற இல்லை. எங்கள் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலைன் மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றி பார்த்தாங்க. ஜுவாலஜி, பாட்டனி, நிறைய வேலிக்கை பண்ணி பார்த்தாங்க, ரிசல்ட் இன்னும் வரல. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் சார் மேக்ஸே எங்களுக்கு போதும், நாங்கள் சம் சால்வ் பண்ணிட்டு ஈஸியாக போயிடும் அப்படின்ட்டு மேக்ஸே அவங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஃபாதர் சொன்னார் அவர் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேக்ஸ் இந்த இந்தளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னார், இப்போ என்ன காதலிக்கும் போது கூட என்ன சொல்கிறோம் அப்படின்னா சார் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்றேன். ஸோ அது என்ன மீனிங் அப்படின்னு நினைக்கிறீங்க? கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன என்ன ஒர்க் பண்ணிக்கிறீங்க? சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சக்ஸஸ் பண்ணிட்டா மட்டும் தான் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்றான். ஸோ அந்த சக்ஸஸ் முடிச்சாதான் ஒரு கணக்குன்னா பார்த்தீங்கன்னா இங்கே சொல்யூஷன் வந்துட்டா தான் அப்பா நான் ஒரு திருப்தி நம்ம ஆஹா ஆன்சர் வந்துடுச்சு அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிட்டான் அப்படின்றதுக்கு மீறி தான் அங்கே கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? வேற ஒன்றும் கிடையாது. நானும் பார்த்தீங்கன்னா 98 பேட்ச், நான் 98 to 2001 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் என்னோடய பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடித்தேன். பெரியார் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் செட். இப்போ நீங்களும் பெரிய யூனிவர்சிட்டி கிட்ட தான் இருக்கீங்க. எனக்கு முன்னாடி 97 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே இருந்தாங்க. 98 தான் முதல் முறையாக பாரதியார் யூனிவர்சிட்டி பெரியார் யூனிவர்சிட்டி கொண்டு வராங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட் செட். ஃபஸ்ட் செட் நான் செமஸ்டர். நான் செமஸ்டர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நான் செமஸ்டர் இயர்லி ஒன்ஸ் தான் எக்ஸாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தான் எக்ஸாம் நடக்கும், ஏப்ரல் ஜூன்ல தான் எக்ஸாம் நடக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்காது, கிளாஸும் நடக்காது. ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலைங்க, அரசு கல்லூரி அப்படின்னாவே உங்களுக்கு அந்த சூழ்நிலை. இப்போ உங்களுக்கு நீங்களே சில பேர் உட்காந்துருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்கள் காலேஜில் செமினார் ஹாலில் ஒரு சேர்ல இருக்காது, பயம் வந்தாலும் உடச்சிட்டு போயிடுவான். ஏன்னா இப்பெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, 2010 அப்புறம் வந்து கல்லூரி நல்ல திறம்பட கொண்டு வந்து இப்போ நல்லா நீட்டாக கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் செமினார் ஹாலில் ஒரு ஹாலே கிடையாது, கான்ஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. வகுப்பு இருந்தாலும் இருக்கும், நாமளே தான் படிச்சுக்கணும். புக்ஸு கிடைக்காது, நோட்ஸ் கிடைக்காது, நாமளே ப்ரிப்பேர் பண்ணி நாமளே படித்து அப்படி தான் பாஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. 2001 வந்து என்னோட யூஜி டிகிரி முடிச்சதுக்கப்புறம் சரி நம்ம சேலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 50 பேர் தான் யூஜியில், பிஜி பார்த்தீங்கன்னா 12 பேர் தான். அப்போ வந்து பிஜி பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ்லேருந்து வருவாங்க. இங்கே சேலம் வந்து சாரதா காலேஜ் ஒரு காலேஜ் இருக்கும், அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் நிறைய வச்சுருப்பாங்க. ஏன்னா மட்டர் காலேஜ் 80-90 வச்சுருப்பாங்க, நாம 70 அதில் தான் நமக்கு வாங்கியிருப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிஜி கிடைக்கல. பிஜி கிடைக்காதனால நான் பல கல்லூரியில் பார்த்து இது பண்ணேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் கிடையாது. இப்போ நிறைய காலேஜ் வந்துருச்சு. இப்போ நாங்கள் படிக்கும்போது பிஜி படிக்கிறதுக்கு ஒரே கல்லூரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், அது விட்டிங்கன்னா ராசிபுரம், திருச்சி, கோயம்புத்தூர், அப்படி தான் போய் படிக்கணும். யூஜி வந்து சில கல்லூரிகள் இருந்தது, அரசு கல்லூரிகள் தான் இருந்தது. பிஜி படிக்கிறதுக்கு கல்லூரிகள் கிடையாது. சரி அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு திருச்சியில் அப்ளை பண்ணோம். திருச்சியில் அப்ளை பண்ணும்போது 2-3 இடத்துல என்ட்ரன்ஸ் எழுதணும், 2-3 வந்து அப்ளை பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைத்தது வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி படிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. நம்ம யூஜி போய் முடிச்சதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி தான் எனக்கு தெரியாது, ஆனால் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், எல்லா காலேஜில் இருக்கிறதா வந்து எல்லா சர்டிஃபிகேட்லாம் தருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். யூனிவர்சிட்டியில் ஒரு பிஜி கோர்ஸ் இருக்குது, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அங்கே இருக்குன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். அப்ளை பண்ணோடனே கிடச்சிருச்சு, போய் சேர்ந்துட்டோம். அங்கே போய் சேர்ந்தோடனே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எச்ஓடி வந்தார். அவர் வந்து சொன்னார், தம்பி நான் வந்து ஆராய்ச்சியில் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னை நம்பி ஒரு 5 மாணவர்கள் இருக்காங்க, நாங்கள் முழுவதும் ஆராய்ச்சியில் தான் இருப்போம். ஸோ உங்களுக்கு பதுக்குலாம் எடுக்க மாட்டோம், நீங்கள் நேராக வரீங்க, காலையில் அட்டெண்டன்ஸ் வச்சுருப்போம், சைன் பண்ணுறீங்க, நேராக போய் லைப்ரரியில் உட்காந்துக்கிறீங்க, அங்கே உங்களுக்கு என்ன வேணும் எல்லா புக்ஸும் இருக்குது, புக்ஸை படிங்க, டவுட் இருந்தால் என்ன வந்து கேட்டுக்கோங்க அப்படி. இது வரைக்கும் அப்படியே யாரும் டவுட் கேட்டதே கிடையாது. என்ன இப்படி ஆகிடுச்சு நமக்கு, யூஜியும் சரியாக படிக்கல,
பிஜி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு சரி லைப்ரரியில் தான் உட்காந்து போனாங்க. லைப்ரரியில் உட்காந்து படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரான ஒரு பேப்பர் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அல்ஜிப்ரான பார்த்தீங்கன்னா, பிஜி எத்தனை பேர் இருக்கீங்க? ரைட், வெரி குட், வெரி குட். அல்ஜிப்ரால பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டி போனாங்களோ ஒரே புக்கு தான் இருக்கும். ஐயர் எக்ஸ்டைனோட புக்கு இருக்கும், டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரா அப்படின்னு ஒரு புக் இருக்கும். ரொம்ப ஸ்டாண்டர்டான புக்கு, ரொம்ப ஸ்டாண்டர்டான புக்கு. ஹெச்ஓடி புக் என்ன சொன்னாரு, அப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் பையன், நான் எம்எஸ்சி படிக்கும் 12 பேர், நான் மட்டும் தான் பையன், மற்றவங்க கொண்டு தான் இருந்தாங்க. ஃபஸ்ட் எனக்கு கூப்பிட்டாரு, தம்பி நீ வந்து என்ன செய்யறேன்னா நாளைக்கு இந்த அல்ஜிப்ரா படிச்சுட்டு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் எடுக்கிறேன். இன்ட்ரொடக்ஷன்னா சிலபஸ் முன்னாடி குரூப் நானே, செட்டு நானே, பைனரி குரூப் நானே, அது மாதிரி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் ஒரு 1 hour ப்ரிப்பேர் பண்ணிட்டுவான், இந்த புக்கில் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னாரு. நம்ம அதுக்கு புக்கு நான் பார்த்ததே கிடையாது, நோட்ஸ் தான் படிச்சோம். நோட்ஸ் எழுதி படிப்போம், அந்த நோட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் குறிச்சிருக்கும், அது மட்டும் படிப்போம். சில கொஸ்டின் 5 important போட்டிருப்பாங்க, அது வராது, இருந்து நம்ம தான் படிப்போம். இன்னும் அது நம்பிட்டு இருக்காங்க வந்துருமா அப்படின்னு நம்பிக்கையில் அந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம படிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு யூனிட்ல பார்த்தீங்கன்னா 10 கேள்வி இப்படி தான் படிச்சு பாஸ் ஆகிருக்கும். முத முறையாக நான் புத்தகத்தை திறக்கும் போது ஐயர் எக்ஸ்டைன்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. அந்த நோட்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஜீன என்ன, ஆர்ன என்ன, ஸ்கிரிப்ட் சீன என்ன, அதெல்லாம் படிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னது ஒரு சீனா காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் சீன் சொல்றாங்க, ஆறுனா வேற ஒன்றும் இல்லை ரியல் நம்பர்ஸ் அப்படி சொல்றாங்கல்ல, புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் சொன்னேன், சார் எனக்கு வந்து நான் வந்து நோட்ஸ் படி தான் சார் வந்தேன், ஐயர் எஸ்டேட் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வரல, எனக்கு படிச்ச ஒன்றும் புரியல அப்படின்னா, ஓகே தம்பி நீ ஒரு 1 week டைம் எடுத்துக்கோ, 1 week டைம் எடுத்துக்கிட்டு வந்து இன்ட்ரொடக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு பிடிக்க சொன்னேன், வேற எதுவும் நடந்து சொல்ல அப்படின்னா. அப்புறம் நான் போய் என்ன செஞ்சேன், லைப்ரரி போயிட்டு இந்தியன் ஆதர் புக்ஸ் எடுத்து, இந்தியன் ஆதர் புக்னா என்ன, இந்தியன்ஸ் எழுதின புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபாரின் ஆதர் புக்குக்கும் நம்ம இந்தியன் ஆதர் புக் என்னன்னா இந்தியன் ஆதர் வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சரியா, நம்ம கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். ஸோ என்ன செஞ்சாங்க, ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு புக் எழுதினாங்க. இவன் சாண்டியாகவும் ஒரு புக் இருக்கும், அதாவது யூஜியில் எடுத்துட்டாங்க அந்த புக்கை, அந்த புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஸோ அந்த புக் எடுத்து பார்த்தா அதுவே ஒன்றும் புரியல. உடனே வந்து நான் எங்கள் சீனியர் இருப்பாங்க, செகண்ட் இயர் படிப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் சொன்னேன், ஆனால் சத்தியமாக எனக்கு புரியல என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னா, தம்பி என்ன செய்யற பக்கத்தில் வந்து பாரு, முன்னாடி ஜமால் முகமது காலேஜ் ஒன்று இருக்கு, முன்னாடி நம்ம யூனிவர்சிட்டி தாண்டி முன்னாடி போனீங்கன்னா ஜமால் முகமது காலேஜ் இருக்கு, அங்கே தம்பி வந்து தேர்ட் இயர் படிக்கிறான், அவன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தேர்ட் இயர் நோட்ஸ் தருவார், மாடல் 5 தேர்ட் இயர் நோட்ஸ் தருவார், வாங்கி படி அப்படின்னா. சரி அப்படின்ட்டு போய் அவன் கம்ப்யூட்டர் வந்து ஹுசேன் ஒரு பேர் இன்னும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காரு, அவன்கிட்ட வந்து மாடல் அல்ஜிப்ரா, அல்ஜிப்ரா 1 அப்போ படிக்கும் போது இல்லையா பாரதாஸ் யூனிவர்சிட்டி சிலபஸ் வாங்கி அந்த புக்கு பார்த்தாலும் அதுவும் புரியல. இதுக்கு நம்ம யூஜி பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், யூஜி பாஸ் பண்ணி எம்எஸ்சி படிக்கிறேன், பாரதாஸ் யூனிவர்சிட்டியோட மாடல் அல்ஜிப்ரா எடுத்து படிக்கும், புரியலதுன்னா நம்ம படித்த புரியும், ஆனால் நம்ம சொல்லித்தரத்துக்கு நமக்கு அந்த அளவுக்கு ஒரு இது வராது. நான் சொன்னேன், ஆனால் இதுவும் கொஞ்சம் ஒரு 50% புரியலமே இருக்கு. குரூப்னா டெஃபினேஷன் எழுதியிருக்காங்க, அது என்னன்னு தெரியலனா, திடீர்னு பைனரி ஆப்ரேஷன் பைனரி என்னன்னு தெரியணும், ஆப்ரேஷன் என்ன தெரியணும், ஃபங்க்ஷன் என்ன தெரியணும், அதெல்லாம் அப்படின்னு. அப்போ தம்பி என்ன செய்யற, +1 +2 புக் எடுத்து படி சரியா, +1 +2 புக் எடுத்து படிச்சா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு. நான் +1 +2 பாஸ் பண்ணி யூஜி பாஸ் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கோம் பிஜிக்கு. அப்போ +1 +1 புக் எடுத்து பார்க்கும்போது தான் கொஞ்சம் பேசிக்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம என்ன செய்யறோம்னா +1 +2 பாஸ் பண்ணிட்டோம், யூஜி பாஸ் பண்ணிடுறோம், பிஜி வந்ததுக்கப்புறம் கூட நமக்கு மேக்ஸ் தெரியலன்னு சொல்லக்கூடாது, பேசிக் தெரியல, அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியல. இப்போ என்ன செய்யணும், நம்ம பள்ளி காலத்துலேருந்தே புரிஞ்சு படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும்னா நம்ம நடத்துவாங்கன்னு சொல்ல முடியாது, நாமளும் படிக்க ஆரம்பிக்கணும். அப்படி தான் நம்ம வந்து ஸ்கூலிலேருந்து படிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். இப்பயும் நம்ம கொஞ்சம் தான் தெரிஞ்சு வச்சுருக்கோம், கல்லூரியில் நடத்தும் அளவு தெரிஞ்சு வச்சுருக்கோம் அவ்வளோதான், இன்னும் மேக்ஸை வந்து நல்லா படித்தவங்க யாருமே கிடையாது சரியா. நம்ம என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்தவங்க பேருக்கு என்ன கொடுக்குறோம், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோம், எம்எஸ்சி அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, சேர்ந்த அன்னைக்கு முதல் நாளே பேர் நோட்டில் எழுதணுன்னே எம்எஸ்சி அப்படின்னு கொடுக்குறோம், ஓகேவா, ராஜான்னு வந்தால் ராஜா எம்எஸ்சி அப்படின்னு கொடுக்குறோம். நான் அது வந்து பேருக்கு மேலே எம்எஸ்சி போட்டேன், ஹெச்ஓடி நோட்டை பார்த்துட்டு என்ன சார் எம்எஸ்சி போட்டுருக்கேன், ஆமாம் சார் எம்எஸ்சி படிக்கிறேன், எம்எஸ்சி போட்டுருக்கேன். எம்எஸ்சியில் என்ன அர்த்தம் அப்படின்னா, சார் எம்எஸ்சினா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படி அப்படின்னு, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸில் என்ன தெரியுமா அப்படின்னா, சார் யூஜி முடிச்சிருக்கோம் இப்போ பிஜி படிக்கிறோம், பிஜிக்கு மாஸ்டர் இன் சயின்ஸ் எம்எஸ்சி அப்படின்னு, எம்ஏனா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் மாஸ்டர்,
நான் வந்து டிகிரி வாங்கிட்டேன்னா மாஸ்டர் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி மாஸ்டர் இன் சயின்ஸ்னா சயின்ஸில் வந்து நீ மாஸ்டர் பண்ணுற, மாஸ்டர் பண்ணுற அர்த்தம் முழுவதுமாக கற்று தேறுகிறாய் என்று அர்த்தம்ன்றார். கண்டிப்பாக முடியாது இல்லையா? ஒரு சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டில், இப்போ சயின்ஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வாஸ்ட் ஏரியா, அதில் மேக்ஸ் ஒரு பார்ட், நம்ம அதை படிக்கிறோம், அதில் வந்து ஒரு பிஜி படிக்கிறோம்னா கண்டிப்பாக அதில் ஒரு மாஸ்டர் ஆக முடியாது. அதனால் வந்து நீ வந்து தம்பி வாழ்க்கை ஃபுல்லாக படித்தா கூட மாஸ்டர் ஆக முடியாது. ஒரு டிகிரி வந்து உங்களுக்கு தராங்க அவ்வளோதான், நீ டிகிரி முடிக்கிற வேலைக்கு போகிற டீச்சிங் லைன் போனீங்கன்னா பசங்களுக்கு சொல்லி தருவேன். அதனால் வந்து பார்த்து தெளிவாக படிச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொன்னார். அப்படியே எம்எஸ்சி முடித்தோம், அங்கேயே எம்பில் படித்தோம், அப்புறம் அப்படியே வேலைக்கு வந்து முதல் முதலாக நான் வேலைக்கு போனது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் ஒன்று கேட்பேன், அது அப்போ தான் ஆரம்பித்தாங்க 2001. அங்கே ஒரு 3 மாதங்கள் வந்து நான் போனேன், ரெப்ரசன்டேட்டிவாக போனேன். நான் 3 மாதம் தாக்கு பிடிக்க முடியல, அப்புறம் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஏர்செல் அப்போ ஆரம்பிச்சிருந்தேன். இப்போ ஏர்செல் மூடிட்டாங்க. அப்போ ஏர்செல் வந்து வந்த புதுசு அங்கே வந்து ஒரு 2 மாதங்கள் ரெப்ரசன்டேட்டிவாக போனேன், அது தாங்க முடிக்க முடியல. அங்கே டார்கெட் டார்கெட் சொல்லி நம்மளை டார்கெட் பண்ணிடுவாங்க. இருக்கிறது கொடுமையான வேலை என்னென்னா ரெப்ரசன்டேட்டிவ் வேலை தான், டார்கெட் டார்கெட் பண்ணுவாங்க. லைட் வேண்டாம், எங்கள் அப்பா சொன்னார், நீ வந்து தம்பி நீ வந்து உழைச்சி படிக்க போனால் முடியாது, நீ படி நல்லா. நான் அதனால எம்எஸ்சி சேர்ந்து அப்படியே எம்பில் வந்து டீச்சிங்கே வேண்டாம் அப்படின்னு முடிவு வந்து கடைசியில் டீச்சிங்கே வாழ்க்கை ஆகி போச்சு. வேறு வழி இல்லை, வேறு எங்கேயும் போக முடியாது. மற்ற இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் மேக்ஸ் படிக்கிறீங்க, உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் சரியா? நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பரில் நீங்கள் பாருங்கள், கல்லூரி பேராசிரியருக்கு கவர்மெண்ட்லேருந்து கலெக்டர் வந்திருக்கு. நீங்கள் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் பாருங்கள், உங்களுக்கு வாட்ஸ்அப்லாம் கொண்டு வரும். டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து கல்லூரி பேராசிரியர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க சரியா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 33 பேஜ் இருக்கும், அதில் முதல்ல ஒரு 5 பக்கங்கள் எடுத்து படிங்க. ஒரு கல்லூரி பேராசிரியர் ஆகும்னா தகுதிகள் என்ன, வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் டு பி தி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னு எடுத்து படிங்க. அதில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி போட்டிருக்கான், ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்ன போட்டிருக்கான், எம்எஸ்சி டிகிரி வித் 55% மார்க் சரியா? ஸோ இப்போ நீங்கள் எம்எஸ்சி படிக்கிறீங்க, பிஎஸ்சி படிக்கிற தேர்ட் இயர் படிக்கிறவங்க அடுத்த வருஷம் எம்எஸ்சி படிப்பீங்க சரியா? ஸோ எம்எஸ்சி டிகிரியில் மினிமம் எத்தனை மார்க் வேணும், 55% மார்க் வித் எப்படி, எம்எஸ்சி டிகிரி வித் 55% மார்க் வித் நெட் ஆர் ஸ்டென்ட் கேட்குறாங்க. அது என்ன சார், நெட்டு செட் என்ன சார் அப்படின்னா, நெட் என்பது வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் கவர்மெண்ட் சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஃபிக் ரிசர்ச் சென்டர் வந்து ஜூன் மாதமும் டிசம்பர் மாதமும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடத்துவாங்க. அது எலிஜிபிலிட்டி என்னன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்கு, எம்எஸ்சி தேர்ட் செமஸ்டர் முடிச்சிருந்தாவே யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் தி நெட் எக்ஸாம். நெட் எக்ஸாம் என்ன சார் கேட்பாங்க, என்ன சார் நெட் எக்ஸாம் என்ன கேட்டுருவாங்கன்னா, நீங்க எம்எஸ்சியில் படிக்கிறதே தான் கேட்குறாங்க. சிலபஸ் எல்லாமே நெட்டில் இருக்கு, நீங்கள் போய் எல்லாருமே சிலபஸ் எல்லாம் பார்க்கலாம். உங்கள் ஸ்டாஃப்கிட்ட கூட கேட்டு வாங்கிக்கலாம், ஃபேக்கல்டிஸ்ட கூட கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த சிலபஸ் வாங்கி பாருங்க, நீங்கள் பாதி நம்ம எம்எஸ்சியில் படித்ததே தான் இருக்கு. கொஸ்டின் பேப்பர் வாங்கி பாருங்க, கொஸ்டின் பேப்பர் நெட்டில் வருது, சிஎஸ்ஐஆர் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் போட்டிங்கன்னா நிறைய கொஸ்டின் பேப்பர், 2000 ஒரு 20 வருட கொஸ்டின் கொஸ்டின் பேப்பர் வருது. அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவு படித்திருக்கிறோம்ன்ற உங்களுக்கு தெரியும் சரியா? அவங்க அவங்ககிட்ட தான் பிஹெச்டி செய்யணும். அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி, சார் நான் வந்து பிஹெச்டி பண்ணுறேன் ஆசைப்பட்றேன், என்னை வந்து உங்கள் மாணவனா அதை மாணவியை சேர்த்துக்கோங்க, நான் வந்து நல்ல மேக்ஸ் செய்வேன், என் மார்க்லாம் பார்க்க நிறையா இருக்கு அப்படின்லாம் காட்டினீங்கன்னா அவர் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு உங்களை வந்து சரிப்பா நீ வந்து என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துக்கோ பிஹெச்டி செய்யும் அப்படின்னு ஒரு 3 வருடங்கள் நீங்கள் வந்து அவர் கீழே வந்து பிஹெச்டி செய்யும். பிஹெச்டி என்ன, டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி, அதான் வந்து எண்டு எட்டு என்னன்னா படிக்கிறதுக்கு எட்டு, படிப்புக்கு எட்டு கிடையாது. ஒரு மேக்ஸ் ஆரம்பிக்கிறீங்க, பிஎஸ்சி எம்எஸ்சி எம்பில் பிஹெச்டி
பிஹெச்டிக்கு மேலே படிக்கிறது, பிடிஎஃப்னு ஒன்று இருக்குது, போஸ்ட் கார்டன் ஃபெலோஷிப்னு இருக்கு, அது இன்னும் வரல, அது கூடிய விரைவில் வந்துடும், கட்டாயம் வாங்கப்படும். சரியா, 2000 முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி முடிச்சிருந்தா போதும், இஸ் எலிஜிபிள் ஃபார் ஏ லெக்சரர், காலேஜில் வகுப்பு படிப்பதற்கு எம்எஸ்சி போதும் அப்படின்னா. இப்போ 2005 வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எம்எஸ்சி படிச்சிட்டாங்க, எப்படி அவங்களை வந்து வழி கட்டதுன்னு தெரில. ஸோ என்ன செஞ்சாங்க, எம்பில் இருக்கணும், எம்எஸ்சி பார்த்தாது, எம்பில் இருந்தால் மட்டும்தான் நீ கல்லூரிக்கு பணியாற்ற வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2009 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எம்எஸ்சி எம்பில் நிறைய பேர் படிச்சிட்டாங்க. ஸோ அவங்களை வடிகட்டதுக்கு என்ன செஞ்சாங்க, செட் அல்லது நெட். செட் என்பது நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எக்ஸாம், நெட் என்பது ஆல் ஓவர் இந்தியா. ஸோ நெட்டு செட்டு அல்லது பிஹெச்டி முடிச்சால்தான் இங்கே கல்லூரி பணிக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த நடப்பு தான். ஸோ செட்டு நெட்டு அல்லது பிஹெச்டி படிக்கணும், பிஹெச்டி படித்தால் 9 மதிப்பெண்கள் தராங்க போனஸா, செட்டு நெட்டு படித்த எத்தனை மதிப்பெண் தராங்க, 6 மதிப்பெண் தான் தராங்க. ஸோ பிஹெச்டி படித்தால் மதிப்பெண் அதிகம். சரியா, இப்போ 2021 யூஜிசி இருக்கு இல்லையா, நீங்கள் நம்மளே யூஜிசிக்கில் தான் வரும், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இந்தியாவுக்குள்ளே அவங்க தான் வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸ் எல்லாமே வந்து கண்காணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 2021 பிஹெச்டி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு கல்லூரியில் பணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நெட் சென்டர் இருக்கு வச்சுக்கோங்க, அது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன், ஆனால் பிஹெச்டி முடித்தால் மட்டுமே உங்களுக்கு கல்லூரியில் கிடைக்கும் அப்படின்றாங்க, கடமைக்கிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வேக வேகமாக ஏன் விண்ணப்பம் போட்டாங்கன்னா அதுதான், ஏன்னா 21 மேலே போச்சுன்னா பிஹெச்டி கம்பல்சரி வேணும். நெக்ஸ்ட் இயர் முடித்தவங்க 40,000 பேர் இருக்காங்க, 2014, 2015, 2016 மூணு வருடங்கள் நடந்த செட்டில் பார்த்தீங்கன்னா 40,000 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, அவங்க அப்படியே அமௌண்ட் விட்டுற முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுனால தான் உடனடியாக நேற்று ஒரு கல்லூரி பேராசிரியர்களுக்கான ஒரு விண்ணப்பத்தை பேப்பரில் போட்டாங்க. இது ஒரு கடைசி வாய்ப்பு. இப்போ நீங்களாம் படித்து அடுத்து கல்லூரிக்கு வரணும் என்றால் பிஹெச்டி மஸ்ட், பிஹெச்டி கண்டிப்பாக இருந்தால் தான் கல்லூரி பணிக்கு வர முடியும். தனியார் கல்லூரியில் பணியாடுறதுக்கும் எலிஜிபிலிட்டி போட்டாங்க, அப்போ அது கொஞ்சம் பிரச்சனை வந்து அவர் நிறுத்தி வச்சுருக்காங்க, அதுக்குமே வந்து இந்த எலிஜிபிலிட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்னொரு 5 வருடம் கழித்து பிஹெச்டி என்பது சாதாரணமாகிடும். இப்போ பிஹெச்டி முடித்தவங்க 20 லட்சம் பேர் இருக்காங்க, ஆலோ இங்கே 20 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க, தமிழ்நாட்டில் மட்டுமே அதிகமாக இருக்காங்க, அத்தனை பேர் பிஹெச்டி முடிச்சுட்டு வேலைக்காக காத்துட்டு இருக்காங்க. இன்னும் 5 வருடம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆகிடும், அதுக்கு மேலே பிடிஎஃப் படிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்வியின் தரம் உயர்ந்துக்கிட்டே போயிடுறது, ஏன்னா மாணவர்கள் அந்த அளவுக்கு படிச்சுட்டு தெரியும். இன்ஜினியரிங் உங்களுக்கே தெரியும், எத்தனை பேர் இன்ஜினியர் முடிச்சிருக்காங்க, வீட்டில் உள்ள கட்டாயம் முடிச்சிருக்காங்க. சரியா, ஒரு குடும்பம் எழுதிங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு இன்ஜினியர் இருக்காங்க, மினிமம் நான் சொல்கிறது. நான் மட்டும்தான் இப்போ மேக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கேன், என் தம்பி சித்தப்பா பசங்க எல்லாருமே இன்ஜினியர்ஸ் தான், நான் மட்டும்தான் மேக்ஸ், எல்லாருமே இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர்ஸ், ஏதோ கம்பெனியில் வேலை பார்த்து நல்லா இருக்காங்க. சரியா, ஸோ இனிமேல் நீங்கள் வந்து படிக்கணும், ஒன்றும் சார் நான் கல்லூரிக்கு போக விருப்பம் இல்லை சார், நான் எம்எஸ்சி படிக்க மாட்டேன், எம்பில் படிக்க மாட்டேன், பிஹெச்டி படிக்க மாட்டேன், நான் பிஎஸ்சியோட நிறுத்திக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அடுத்து தேர்ந்தெடுக்கக்கூடிய துறை வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் தான். சரியா, டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் படிக்கணும் சார், நான் வந்து கவர்மெண்ட்டில் போயிடுறேன், ஒரு கலெக்டர் ஆகிறேன், குரூப் 1 கிளியர் பண்ணுறேன், ஒரு தாசில்தார் ஆகிறேன், இல்லை சார் நான் பேங்க்கு போகிறேன், வெரி குட். எதுக்கு போனாலும் போட்டித் தேர்வு எழுதி தான் போகணும். இப்போ எவ்வளோ காம்படிஷன் உங்களுக்கே தெரியும், தருமபுரி தான் வந்து கோச்சிங் சென்டர்லேயே பெஸ்ட்டு இல்லையா, நாமக்கல் இருந்தது ஒரு காலத்தில் ஒரு 5 வருடமாக பார்த்தீங்கன்னா தருமபுரி இஸ் த பெஸ்ட் இன் கோச்சிங் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய சென்டர்ஸ் வச்சு நாங்கள் இது பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வாங்கி படிக்கணும். இல்லை சார் எங்கள் அப்பா வந்து ஹோட்டல் கடை வச்சுருக்காரு, ஒரு துணி கடை வச்சுருக்காரு, நான் இது பண்ணிக்கிறேன்னா பெஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அது எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அப்பா கேட்டால் தெரியும், உங்கள் அப்பாவே வேண்டாம் தொழில் வராது, நீ படி, படித்து ஒரு வேலைக்கு போ, ஒரு தனியார் ஒரு அதிகாரியாக போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை ஆசைப்பட்றாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து நல்லா படிங்க, அதை நான் சொல்ல முடியும். ரைட், ஸோ நம்ம